ஹலோ மக்களே, வெல்கம் டு ஏவி ஃபிளிக்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து மெரினா ஆஃப்டர் அ லாங் 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 கேப். வீடியோ போடுறதே லாங் கேப் தான். புதுசாக நாலு ஸ்டேச்சு வச்சுருக்காங்க இங்கே மெரினாவில். ஸோ அதை சும்மா அப்படியே சுற்றி பார்க்கலாம். ஒரு வாக் இங்கேருந்து எண்டு வரைக்கும், இங்கேருந்து எண்டு வர ஒரு வாக், எண்ட்லேருந்து இங்கே ஒரு வாக். ஸோ வாங்க பார்க்கலாம். சொன்ன மாதிரி இதுதான் அந்த மொதல் ஸ்டாச்சு, அதாவது ஷார்க். ஸோ இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாகவே ஒரு மெக்கானிக்கல் ரிலேட்டடாக தான் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த பல் எல்லாமே ஒரு மெட்டல் பிளேட்டில் செஞ்ச மாதிரி தான் இருக்குது. அந்த கண்ணு, அப்புறம் அந்த கண்ணு பக்கத்தில் இருக்க அந்த இது எல்லாமே இந்த டிஸ்க் பேடு, அப்புறமா செயின் ஸ்ப்ராக்கெட்டில் தான் செஞ்சுருக்காங்க. ஃபின்னை சுற்றி இருக்கிறது எல்லாமே கம்ப்ளீட்டாக கியர்ஸ், அப்புறமா நிறைய மெட்டல்ஸ் இருக்குது. அண்ட் டெயிலில் வந்து கிளாம்பு, அப்புறமா கியர்ஸ். ஸோ கம்ப்ளீட்லி ஒரு மெக் ரிலேட்டட் பர்சன் தான் பண்ணியிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இதை வச்சாங்க அப்படின்னு சொல்லி தான் நான் கேள்விப்பட்டேன். அண்டு ஒரு பெரிய ரிம்மை வேறு கீழே கிளாம்ப் மாதிரி வச்சுருக்காங்க. அது கண்டிப்பாக ஒரு லாரியோடது இல்லைன்னா ஏதாவது ஒரு பெரிய காரோடது மாதிரி தான் இருக்குது. அண்ட் கீழே வந்து அன்ஃபினிஷ்டாக விட்டுருக்காங்க, மேபி லேட்டராக கன்டினியூ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் மூவிங் டு த செகண்ட் ஸ்டாச்சு. இதுவுமே கம்ப்ளீட்டடாக அந்த ஷார்க் மாதிரி தான், ஒரு மெட்டல் இதில் தான் செஞ்சுருக்காங்க கம்ப்ளீட்டாக. பார்த்தாலே தெரியும். அதை விட இதுக்கு ஃபினிஷிங் நல்லா இருக்கு, நல்லா பண்ணியிருக்காங்க. இதுதான் அந்த மூணாவது ஸ்டாச்சு, கிராப், நண்டு. ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் கம்ப்ளீட்டாக ஒரு மெக்கானிக்கல் இதில் தான் இதை பண்ணியிருக்காங்க. அண்டு இதோட கிளாம்புமே ரொம்ப நல்லாயிருக்கும். கிளாம்ப் அதை கேரி பண்ணுற அந்த இது, அண்டு செயின்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, கியர்ஸ், இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது எக்ஸாக்டாக நம்ம திருவள்ளுவர் பின்னாடி இல்லை, திருவள்ளுவர் சைடில் இதை வச்சிருக்காங்க. கிராப். ஸோ எல்லா இதுவுமே கிட்ட கிட்ட போய் எல்லாத்தையும் கட்ட தான் ஆசை, ஆனால் உள்ளே விட மாட்டாங்க. அதனால தான் இங்கே இந்த இதில் நின்று எடுக்கிறது. கொஞ்சம் ஜோக் பண்ணுறாளாம், ஜோக். எஸ், ஜூமிங் அவுட், ஜூமிங் இன் பண்ணும்போது கிளாரிட்டி லைட்டாக பிரேக் ஆகும். ஏன்னா கொஞ்சம் தூரமாக தான் இருக்குது நாங்கள் நிற்கிற இடத்துலேருந்து. ஆனால் இங்கே விஷயம்லேருந்து பார்க்க நல்லா தான் இருக்குது, ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க எல்லாத்தையுமே. This is the fourth statue, கடல் கன்னி மெர்மைட்.
இது வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ப்ராக்கெட்டில் தான் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தாலே தெரியுது கிளியராக, சேஞ்ச் ப்ராக்கெட்டு, டிஸ்க்கு, அப்புறமா செயின், அப்புறமா கண் மூக்கெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. அண்டு இந்த முடி, முடி கம்ப்ளீட்டாக செயின் தான். பியரிங்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஃபேஸில் ஃபுல்லாக பியரிங்கு, அப்புறமா கிளாம்ப்பு, இது சூப்பராக இருக்குது. அண்டு சேம் ரிம்மு தான் அடுக்கி வச்சுருக்காங்க கீழே. ஸோ கடல் கன்னி, இதுவும் கிராபுமே ரொம்ப பக்கத்தில் பக்கத்தில் தான் இருக்குது. அதாவது கடல் கன்னிங்கன்னா கிராப் வந்து எக்ஸாக்டாக இங்கே இந்த கேப்பில் ரொம்ப பக்கம். இது எங்கே இருக்குன்னா இந்த பில்டிங் ஸ்ட்ரீட் ஆப்போசிட்டில். அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சிருச்சு. அண்ட் மெரினா லாக்டவுன் ப்ராப்ளம்ஸ் ஓகே, அண்ட் அவ்வளோதான். அந்த நாள் ஸ்டாச்சு நீங்கள் பார்த்தது தான் அந்த இடத்துல அங்கங்கே இருக்கும். அண்டு நான் எல்லாமே மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ், அதாவது இன்ஜினியர்ஸ்னு இல்லை மெக்கானிக்கல் ரிலேட்டட் தான் பண்ணியிருந்தாங்க. அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அதை வச்சாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். இட்ஸ் அ குட் ஒர்க் அண்டு கண்டினியூ ஆகும் நம்புகிறேன். ஸோ தொடர்ந்து ஹெவி ஃப்ளிக்ஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். Thank you.